சாலை இவ்வளோ பெரிய விபத்தை யார் பார்த்தாலும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். நம்ம லைவ் போடணும், லைவ்னால நிறைய பேர் எங்கே என்ன அது கொஞ்சம் டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. நம்ம அதனால் சின்னதாக அந்த வீடியோ பதிவு போடுவோம்னு நினச்சோம். ஆனால் சின்னதாக போடுற மாதிரி இல்லை, என்கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது, பெரிய ஒரு மன கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருந்துச்சு. என்னிட்ட 40க்கு மேற்பட்ட மக்கள் அதில் போயிருக்காங்க, அந்த பஸ்ஸில் பிரயாணிச்சிருக்காங்க. திருத்துறைப்பூண்டிலேருந்து பட்டுக்கோட்டை ரோட்டில் இருக்கக்கூடிய பாண்டிங்கிற அந்த ஒரு மெயினான ரோட்லேயே பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்து வண்டி பிறந்துருக்கு. வாய்க்கால்குள்ளே பிறந்ததுனால முழுவதுமாக அப்செட் ஆகாமல் பாதி கிராஸ் ஆகி நின்று அப்படி பார்த்தாலும் ரெண்டு வீலும் கழிண்டு போச்சு. அந்த வண்டி வந்து ஒரு நில குழஞ்சி போயிருந்துச்சு. அந்த வண்டி அது உள்ளே இருந்த மக்கள் எவ்வளோ அவஸ்தப்பட்டிருப்பாங்க, குழந்தைகள் வரைக்கும் அதில் இருந்திருக்காங்க, பெண்கள் அதிகமான பேர் அதில் இருந்திருக்காங்க. ரொம்ப அவஸ்தையான விஷயம். இந்த பதிலும் நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை எடுக்கும்போதே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அதை போய் எடுக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிஎன்டி ஆம்புலன்ஸ் ரொம்ப ஒரு பெரிய உறுதுணையாக இருந்துச்சு. டிஎன்டி ஆம்புலன்ஸ் மூலமாக தான் அதிகமான மக்கள் என்ன பண்ணாங்க, மீட் எடுத்து கொண்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்தாங்க. திருத்தரவண்டி ஜிஹெச்சில் கொண்டு சேர்த்தாங்க. திருத்தரவண்டி ஜிஹெச்சுக்கு நம்ம வந்தோம், எப்படி இருக்காங்க மக்களோட நிலவரம் என்னென்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. அதில் வந்து பெரிய ஒரு அந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமாக செயல்பட்டது யாருன்னு பார்த்தா அந்த கண்ட்ரக்டர் தான். அந்த கண்ட்ரக்டர் வந்து ரொம்ப அடிபட்டிருந்துருக்கு, ஒரு கால் அடிபட்டும் அதோடு இருந்து எல்லா மக்களையும் வெளியேற்றிட்டு தான் அவர் வெளியேந்திருக்காரு. கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து நம்ம ராயல் செல்யூட் தான் அடிக்கணும். அந்தளவுக்கு வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. அவருக்கு உடம்பு முடியல, அவருக்கு காலில் அடிபட்டுருக்கு. அதையும் மீறி அந்த மக்களை எப்படியாச்சும் ஒருத்தவங்களோட மிஸ் பண்ணாமல் எல்லாரையுமே கரையேற்றணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக செயல்பட்டுருக்காரு. செயல்பட்டு அந்த மாதிரி பர்ஃபெக்டாக கொண்டு வந்து எல்லாரையும் சேர்த்துருக்காங்க. அதேபோல் யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லை, ஆனால் எல்லாருக்குமே அடிபட்டுருக்கு. இந்த அடிபட்டவங்களோட நிலையும் பாருங்கள். எல்லாம் இந்த பொண்ணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடுப்பில் எல்லாம் அடிபட்டுருக்குனு சொன்னாங்க. இடுப்பில் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஐயாவுக்கு பார்த்திங்கன்னா தலையில் அடிபட்டுருந்துச்சு. இதை மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடி பலமான அடி இருந்த போதும் உயிர் சேதம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் மகிழ்வு தான். என்கிட்ட யாருக்கும் எந்த பாதிப்பும் பெருசாக இல்லை, அடிபட்டு தான் இருந்தாலும் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் கஷ்டப்பட்டு தான் கிளம்பணும். இதை விட முக்கியமாக நம்ம சொல்லணும்னா அந்த பேருந்து தான் சொல்லணும். பேருந்து ஏன்னு கேட்டால் ரொம்ப பழைய காலத்து பேருந்து மாதிரி இருந்துச்சு. அது கிடக்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த பேருந்தில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இந்த பேருந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். பேருந்து இப்படியே இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி சின்ன ஆக்சிடெண்ட் கூட தாங்காத ஒரு வாகனமாக இருந்துச்சு. லைட்டாக எப்படியே போஸ்ட்டில் மோதின மாதிரி தெரியுது. அது மோதின இடத்துக்கு பார்த்திங்கன்னா வீல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. அது வந்து குழந்தைங்க விளாட்றதுக்காக வச்சுருப்பாங்கள்ல பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் எப்படி வீல் கழிண்டு வருமோ அதே மாதிரி ரெண்டு வீலும் தனியாக கழிண்டு போய் இந்த வாய்க்கால் உள்ள கிடக்கு. இந்த நிலையில் இருக்க அந்த போக்குவரத்து கழகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இருந்த போதும் மனசு கஷ்டமான விஷயம். இந்த பதிவு வந்து நண்பர்கள் கேட்டதுனால இந்த பதிவு போட்டிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.